முதல்ல என்னை மன்னிக்கணும். நான் வந்து 2ஆம் தேதி வீடியோ போட்டிருக்க வேண்டியது, ஆனால் என்னால் அது முடியல. ஏன்னா வைரல் ஃபீவர்னால் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு சொல்கிறத விட வீட்டில் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். அதுதான் உண்மை. ஏன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க விஷயமே. இது என்னடா டைட்டில் ஒன்று போட்டு இவன் ஒன்று பேசுகிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கே தாங்க இருக்குது விஷயமே. நம்ம பல பேர் டாக்டர்கிட்ட போகாமல் சொந்தமாக மெடிசன் எடுத்துக்கிட்டு பல விஷயங்கள் பண்ணுறோம். இதில் நாங்கள் பண்ண ஒரு விஷயம், அது காமெடியா இல்லை ரொம்ப சீரியஸான விஷயமான்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுது, இதை நாங்கள் செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்ற விஷயம். என்ன விஷயம் கேட்குறீங்களா? சொல்கிறேங்க. 2ஆம் தேதி நான் வீடியோ ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து 31ஆம் தேதியிலேருந்தே எனக்கு செம ஃபீவர். என்ன ஃபீவர்னு தெரியாமல் தம்பி மாத்திரை வாங்கி கொடுத்தாரு, சாப்பிட்டேன். ஓ, சரியாகவும் ராத்திரி திரும்பி வந்துடும். திருப்பியும் மாத்திரை சாப்பிடுவேன், சரியாகவும் ராத்திரி திரும்பி வந்துடும். 1ஆம் தேதி எப்போது டாக்டர்கிட்ட போகிறதா இருந்தது. முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். போனால் கடைசியில் ட்ரிப்ஸ் ஏற்றணும், உடம்பு வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் வந்து எங்கள் சிஸ்டர் இல்லை என்ன பண்ணாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட காமிக்கலாம், நீங்கள் இங்கேருந்து கிளம்பி அங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் போனோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, அன்றைக்கி ராத்திரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, டாக்டரு வீட்டுக்கு கிளம்பிட்டார். போகிறப்போ நடுவுலேயே டாக்டரை பிடிச்சி கேட்டப்போ அவர் மாத்திரை கொடுத்தாரு. மாத்திரை கொடுத்து வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் சரி எப்படியும் ட்ரிப்ஸ் ஏற்றணும்னா ஒரு லிட்ரு ட்ரிப்ஸுனால் அது 3 லிட்ரு லிக்விட் டயட்டுக்கு சமம் இல்லை. அதனால் என்ன பண்ணார், என் தம்பி ஓஆர்எஸ் வாங்கி கொடுத்து அதை ஒரு 3 லிட்ரு வாட்டரில் கலந்து நீ இதை ராத்திரிக்குள்ளார குடிச்சிட்றா அப்படின்னாரு. டாக்டர் எங்களை காத்தாலே 8 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தார். அதனால் நானும் சரி அப்படின்ட்டு குடிச்சுக்கிட்டேன். இதில் காத்தாலும் போனதும் டாக்டர்கிட்ட நீங்கள் ராத்திரி என்னங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு டாக்டர் கேட்டதுக்கு தம்பி வந்து இந்த மாதிரி ஓஆர்எஸ் கலை கொடுத்துருக்கோம், அவர் ஒரு 3 லிட்டர் ஓஆர்எஸ் குடித்தாரு அப்படின்னு சொன்னதுமே டாக்டர் செம்ம டென்ஷன் ஆகிட்டாருங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, முடியவே முடியாது. செம்ம கலை கலைச்சாருங்க எங்களை பிடிச்சி. என்னன்னு கேட்குறீங்களா, ஓஆர்எஸை வந்து 200 ml டப்பா, அந்த 200 ml டப்பா 2 டப்பா தான் குடிக்கணுமா, அதாவது 400 ml, மிஞ்சி போனால் 1/2 லிட்டர். அதுக்கு மேலே குடிச்சிங்கன்னா உங்கள் ஹார்ட்டுடைய செயல்திறனே மாறுங்க, ரொம்ப டேஞ்சரஸான நிலைமையில கொண்டு போய் விடும். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதையும் கேட்காம எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னாரு. அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் டூ அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்றது தான். மாத்திரை வந்து சாப்பிடும்போது ஹை டோசேஜ் மாத்திரையை டாக்டர்கிட்ட கேட்காம சாப்பிடாதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். டோன்ட், இதெல்லாம் டோன்ட்டில் வரும், சாப்பிடணும்னு சொன்னார். அதே மாதிரி ஓஆர்எஸில் வந்து பாஸ்பரஸும் சல்ஃபேட்டும் பாஸ்பரஸும் ஜாஸ்தி இருக்கும், அது ஹார்ட் ரேட்டை வந்து அது சால்ட் ரேட் ஜாஸ்தி, அதனால் வந்து ஹார்ட் அதனால் உங்களுக்கு வேலை செய்கிற திறன் மாறும், நல்ல காலம் உங்களுக்கு எதுவும் ஆகலை, நார்மலாக இருக்குது, இல்லைன்னா நிறைய பேருக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் கொண்டு போய் விடும் அப்படின்னு சீரியஸாகவே எங்களை கலாச்சாரம் திட்டினாரான்னு தெரியாத அளவுக்கு பேசினார். அதில் தான் சரி அப்படின்னு வந்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஜுரம் அப்படின்னு வந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணி குடிங்க, மெயினே வாட்டர் தான், வாட்டர் நார்மல் வாட்டர் குடிச்சிங்கனாவே போதும். மினரல் வாட்டரை குடிச்சிங்கன்னா மினரல் வாட்டரில் உள்ள அந்த உப்புக்கள் தாது உப்புக்கள் வந்து உங்கள் உடம்புக்கு சேராது, அதை ஜீரணம் பண்ணுறத சக்தி அப்போதைக்கு உங்கள் உடம்புக்கு இருக்காது. நார்மலாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த வாட்டரை தான் சாப்பிடணும். அதாவது அவர் சொன்னது போய் பார்த்தா கிணத்து தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்றாரு. அதாவது நார்மல் வாட்டர், பாயில் பண்ண வாட்டர், கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணப்பட்ட வாட்டர், மினரல் வாட்டர் கிடையாது.
எல்லாரும் அந்த மினரல் வாட்டர் தான் பியூர்டு வாட்டர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மினரல் வாட்டர் வந்து ஆடட் மினரல் வாட்டர், பாட்டில் வாட்டரை என்றைக்குமே குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னார். உடம்பு சரியில்லாதப்போ பாட்டில் வாட்டரை குடிக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள், மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கன்னே சொன்னார். சரின்னு எல்லாம் இது பண்ணி வீட்டுக்கு வந்ததும் ஜூஸை குடித்து இது பண்ணி தேத்தனா உடம்பு தேறி சரியாக போச்சு. அவர் சொன்ன மாதிரியே பண்ணோம். அவர் சில மாத்திரைகள் கொடுத்தாரு. அங்கே போனப்போ அவர் கேட்ட ஒரு இதுக்கு சிம்டம்ஸ் நான் சொன்னதுக்கு, எனக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, கல் இருக்கிறதுக்கு கேன்சருக்கு, அதனால் கூட ஜுரம் வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதனால் நான் ஒரு சில சிம்டம்ஸ் சொல்கிறேன், அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் போய் டாக்டர்கிட்ட பாருங்கள். வயிறு ரெண்டு சைட்லேயும் கீழ்வயிறு லைட்டாக வெயிட்டாக இருக்க மாதிரியும் வலிக்கிற மாதிரியும் இருந்ததாகவும், இல்லை பின்பக்க இடுப்பு மேலே வலிக்கிற மாதிரி ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கமோ இல்லை ரெண்டு பக்கமோ வலிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து ஆகணும். விட்டு விட்டு ஜுரம் வருது, இல்லை ஜுரம் வந்து குளிர் ஜுரமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டாக்டரை பார்த்து தான் ஆகணும். நீங்களாக செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காதீங்க. டாக்டர்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயந்தான், தண்ணி நிறைய குடிங்க, ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. தேவையில்லாமல் ஏகப்பட்ட கொழுப்பு கொழுப்பு சம்மந்தப்பட்டது ஜங்க் ஃபுட்ஸு அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. அதை அவாய்ட் பண்ணிங்கனாவே இந்த இக்கட்டான சூழ்நிலையை அவாய்ட் பண்ணலாம். அதுதான் நான் இன்றைக்கி சொல்லணும்னு விரும்பினேன், சொல்லிட்டேன். அப்புறம் அவங்கவுங்களோட இஷ்டம். நீங்களாக மெடிசன் எடுத்துகிட்டு கடைசி நேரத்தில் பெருசாக கொண்டு போய் வச்சுக்கிட்டு டாக்டராண்ட போக போகிறீங்களா? இல்லை சின்ன சின்ன வீட்டில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களையே தண்ணி அப்புறம் சாப்பாடு அந்த மாதிரி விஷயங்களை டியூன் பண்ணி ரீடியூன் பண்ணி உங்கள் உடம்பை வலுவாக வச்சுக்கிட்டு 100 வருஷம் டாக்டர்கிட்டயே போகாமல் இருக்க போகிறீங்களான்றது தான் உங்களோட விருப்பம், அவங்கவுங்களுடைய சொந்த இதுவும் கூட. நான் அதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கடைசியாக ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், டாக்டரு நிறைய விஷம் கொஞ்சமாக விஷம் சாப்பிட்டாலும் சரி, நிறைய அமிர்தம் சாப்பிட்டாலும் சரி, அடுத்த நாள் பால் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டரை வழியில் பார்க்கும்போது ஹாய் சொல்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. நல்ல சாப்பாடும் நல்ல பழக்க வழக்கங்களும் இருந்தால் வாக்கிங் போகும்போது டாக்டரை பார்த்தா ஹாய் சொல்கிறவரையே நிறுத்திக்கலாம். டெய்லி வாய் கூப்பிடுங்க, சாப்பிட்டப்புறம் வாய் கூப்பிடுங்க, முடிஞ்சால் ரெண்டு வேளையும் பல்லு தேய்ங்க. இதுதாங்க நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது. அட்வைஸ்லாம் கிடையாதுங்க, அட்வைஸ் சொன்னால் யாரும் கேட்கவும் மாட்டாங்கன்னு எங்களுக்கும் தெரியும், நாங்களே கேட்க மாட்டோம். அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? அதுதாங்க விஷயம். எஸ் சேனலுக்காக திஸ் இஸ் ராகவேந்திரன் சைனிங் ஆஃப். அதே மாதிரி டாக்டர் சொல்கிறாங்கன்றதுக்காக அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவர் ஏன் சொல்கிறாரு, எதனால் இது நம்ம உடம்புக்கு இது தேவையா அப்படின்றதையும் அலசி ஆராய்ஞ்சி அந்த மாத்திரையில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டும் போடுங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் ஜாஸ்தியானால் அதுக்கான அலர்ஜிக் எஃபெக்ட் ஜாஸ்தி வரும். ஆமாம், ஒரு சில பேருக்கு சோடியம் ஒத்துக்காது, ஒரு சில பேருக்கு பொட்டாசியம் ஒத்துக்காது, ஒரு சில பேருக்கு ஜிங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்க ஒத்துக்காது, சில பேருக்கு அயன் சம்மந்தப்பட்டது ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் போடும்போது ஏதாவது ரியாக்ஷன் தெரிஞ்சதுன்னா அந்த மாத்திரையை உடனே நிறுத்திட்டு, இல்லை அந்த விஷயம் அந்த சாப்பாட்டு பொருளை உடனே நிறுத்திட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சவங்களை அணுகிறது ரொம்ப முக்கியங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்பினது. தேங்க்யூ வெரி மச். நான் சொன்ன விஷயம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை பெல் ஐக்கனை இது பண்ணுங்கள், கமெண்டில் அடுத்து நான் என்ன டைட்டில் பேசலாம் அப்படின்றதுக்கு விஷயத்தையும் சொல்லுங்கள். நான் அதை சம்மந்தப்பட்டதை அலசி ஆராய்ஞ்சி என்னால் முடிஞ்ச அளவுக்கு விவரத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். யாரை பற்றியும் எதை பற்றியும் குறை சொல்லாமல் இருந்துட்டு சந்தோஷமாக இருப்போம், சிரிச்சுக்கிட்டே இருப்போம், நோயை தள்ளி வைப்போம். வணக்கம்.